இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்வு முடிவதற்குள் நான் இறைவனை அடைந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த பிறவியானது மிகவும் சிறந்த ஒன்றாக அமையும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம். சிவசிந்தனையில் இருப்பதும் சிவனடியார்களுக்கு வந்துட்டு தொண்டு செய்வதும் சிவபெருமானையே நினைத்து உருகுவதும் சிவனே என் வாழ்க்கை சிவனே எனது உலகம் என்று இருப்பதும் கட்டாயமாக அவரது நினைவுகளை நமக்குள் பலப்படுத்திக் கொண்டே இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அப்பிரச்சனைகள் எல்லாம் மீசனுக்கு முன் ஒன்றுமில்லை அப்படின்னு தூக்கி எறியக்கூடிய அந்த மனதைரியம் அந்த மனதிடம் இருக்கும் ஒருவருக்கு கட்டாயமாக வாழ்வில் எப்படிப்பட்ட நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் கஷ்டம் என்பது நிகழவே நிகழாது. அந்த கஷ்டத்தின் முன் இறைவன் நின்று அதை தடுத்து நமக்கு நல்லதையே நல்குவார் அப்படிங்கிற அந்த மனது நம்மளுக்குள்ள இருக்கும் போது கட்டாயமா அவர் மீது வைத்த பக்தி அசைக்க முடியாததாக மாறும். இறைவனைவே சரணடைந்து விட்டால் நமக்கு வேறு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. எல்லாவற்றையும் எம்பெருமான் ஈசன் பார்த்து கொள்வார் அப்படிங்கறதுல விடா பிடிவாதமா இருங்க. கட்டாயமா நமது வாழ்க்கைக்கான ஒரு ஒளி பிறந்தே தீரும். பல சோதனை காலகட்டங்கள் வந்தாலும் அவர் மீது அசைக்க முடியாத அந்த அன்பையும் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையும் வைத்திருக்கும் பட்சத்தில் இம்மியளவும் உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்க அவர் விரும்ப மாட்டார், அனுமதிக்கவும் மாட்டார் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். வைக்கின்ற அன்பை உண்மையாகவும் தூய்மையாகவும் வைத்து விட்டால் நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தடைபட்ட வியாபாரம் சிவனை வழிபட்டதால் கிடைத்தது. ரெண்டு பெண்கள், ரெண்டு பேரும் மீன் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, மீனை வாங்கி போயிட்டு அதை சுத்தப்படுத்திட்டு வரவு போடுறவங்க. அவங்க தினமும் வந்து அவங்க வந்து கிராமத்துக்கு வேலை செய்யறவங்க டவுனுக்கு வருவாங்க, மீனை வாங்கி போவாங்க, அங்க வியாபாரம் செய்வாங்க. இப்படிதான் அவங்களோட வாழ்க்கை நடந்து கொண்டிருக்குது. அந்த வியாபாரம் இல்லைன்னா வருமானம் கிடையாது, கஷ்டம்தான். அதனால தினமும் வருவாங்க, டவுன்ல இருக்க மீனை வாங்குவாங்க, கொண்டு போய் வியாபாரம் செய்வாங்க. இப்படி வந்து நடந்து இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சோம் அப்படின்னா மீனே வர நின்று போச்சு, மீனே வரல. வந்து வந்து பாக்குறாங்க மீனு வரல, மறுநாள் வந்து பாக்குறாங்க மீன் வரல, மறுநாள் வந்து பாக்குறாங்க மீன் வரல. சோன்னு உக்காருங்கண்ணா அங்கே என்ன இப்படி ஆகிப்போச்சு என்ன பழப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, சரி நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு போறாங்க. அங்கே பார்த்தா சிவன் கோயில், சிவன் கிட்ட போய் நம்ம முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட போய் முறையிடுறாங்க. பகவானே நாங்கள் வந்து வந்து போறோம், தினமும் மீன் இல்லையே, எங்கள் வியாபாரம் தடைபட்டு போச்சே, நாங்கள் என்ன செய்வது, நாங்கள் எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்பது, இந்த குடும்பத்தை நாங்கள் எப்படி காப்பாற்றுவது அப்படின்னு மன வேதனையோடு அவர் சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு அங்கே இருக்க பெரியவர் சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதம்மா, உனக்கு போகிறது ஃபுல்லோ உனக்கு நல்ல வழி பிறக்கும், மீன் கிடைக்கும் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வாய் தர்மத்தில் அப்படி ஆகட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போகிறாங்க. போன உடனே அப்போ அவங்க போகிறதுக்கும் மீன் வரத்துக்கும் சரியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, இத்தனை நாள் வந்து 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 போனோம் கிடைக்கல, இன்னைக்கு நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு மனமுருக அவர்கிட்ட வேணும், உடனே நம்ம வரத்துக்கும் மீன் வரத்துக்கும் சரியாக இருந்தது. ஆஹா, சிவனுடைய கருணையே கருணை, மீன் வாங்கி போயிட்டு நம்ம வியாபாரத்தை நல்லபடியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் வாங்கி போனாங்க, சுத்தப்படுத்தினாங்க, வியாபாரம் செஞ்சாங்க, நல்ல வருமானம் கிடைச்சது. உலகையே படைத்த ஈஸ்வரா, உயிரில காக்கும் பரமேஸ்வரா, உன் பாதம் சரணடைந்தோம் பரமேஸ்வரா. திருச்சிற்றம்பலம்.